रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்ற சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுஷன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுபோம் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாச முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளிப்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரஸ் சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சகசிரஷ்யகாஷியம் சாரி நாமம் பிரபத்யே. எம்பெருமான் விபவாவதாரத்திலே செய்தருளின ஆச்சரிய லீலா சேஷ்டிதங்களை நினைத்து நினைத்து சுவாமி நம்மாழ்வார் உருகுகிறார். அதை சொல்லும்படியான திருவாய் மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று ஆரம்பிக்கக்கூடியது. குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு நினைந்து உருகுகிறார். கிருஷ்ணாவதார லீலைகள் தான் கணக்கில் உண்டோ, கிருஷ்ணாவதாராணி கிருஷ்ண ரூபாணி அசங்கியானி என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலே பலவித ரூபங்களை எம்பெருமான் எடுத்திருக்கிறான். கிருஷ்ண லீலைகள் அப்படின்னு சொன்னால் அனந்தங்கள், அநேகங்கள்னு சொல்லக்கூடாது. அநேகம்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம், அனந்தன்னா முடிவில்லாதவை அப்படின்னு அர்த்தம். அதுல முக்கியமான ஒரு லீலையை இப்பொழுது ஐந்தாவது பாசுரத்திலே நாம் பார்க்க போகிறோம். உண்ணவானவர் கோனுக்கு ஆயர் ஒருப்படுத்த அடிசிலுண்டதும் வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்ததும் மண்ணை முன் படைத்துண்டு விழுந்து கடந்திடந்து மணந்த மாயங்கள் என்னும் போ என்னும் தோறும் என் நெஞ்சு எரிவாய் மெழுகொக்கும் நின்றே. முன்னொரு சமயத்திலே தேவேந்திரனுக்கு
பூஜை செய்வதற்காக, அவனுக்கு நிவேதனம் செய்வதற்காக ஆயர் குலத்திலே இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய பதார்த்தங்களை, அதாவது நிவேதனம் பண்ணுவதற்கான சோறு முதலானவற்றை, அன்னங்களை நிறைய எடுத்துக்கொண்டு அவனுக்கு விசேஷ பூஜை செய்ய ஆரம்பிக்க கிருஷ்ணன் அவர்களை தடுத்து அந்த பூஜையெல்லாம் மலைக்கிடுங்கள் என்று சொல்லி, பின்னல் தானே அந்த மலையாக நின்று கோவர்தன ரூபியாக நின்று அதை மொத்தத்தையும் அமுது செய்த ஆச்சரியம் ஒன்று. பிறகு இந்திரன் கோபித்துக் கொண்டு மழை பொழிய, அதாவது பிரளய காலத்து மழை போல நிரந்தரமான ஒரு மழையை பொழிய, அப்பொழுது ஆயர் குலத்திலே இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த கோவர்தனகிரியே தான் குடையாக ஏந்தி நின்ற மாயம். அது மட்டுமல்ல, இந்த மண்ணை, இந்த பூமியை ஆதி காலத்திலே படைத்தும் பின்பு அவாந்தர பிரளய காலத்திலே அதை தானே உண்டு பின்னல் தானே உமிழ்ந்தும் வாமனாவதாரத்திலே இந்த மண்ணை தான் தாண்டியும் வராகாவதாரத்திலே இந்த மண்ணை எடுத்து வைத்து கொண்டும், அது மட்டுமல்லாமல் இந்த மண்ணாகிற பூமாதேவியை தானே பரிணயம் செய்து கொண்டும், இப்படியெல்லாம் எம்பெருமான் செய்த மாயங்கள் ஆச்சரியங்கள் இவற்றை நினைக்கும் போதும் என்னுடைய மனசானது மெழுகு போல, அக்னியில் சேர்த்த மெழுகு போல உருகுகிறது என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். இங்கே பிள்ளான் சாதிக்கும் போதும், உண்ண வானவர் கோனுக்கு ஆயர் ஒருப்படுத்த அடிசில் உண்டதும் இந்திரன் குருத்தனாய் வருஷிக்க நானாவர்ணமான பெரிய மலையை எடுத்து மழை காத்ததும் ஜெகத் சிருஷ்டியாதிகளை பண்ணதும் இப்படி செய்தருளின ஆச்சரியங்களை அனுசந்திக்கும் தோறும் என்னுடைய மனசு நெருப்பிலே புக்கம் எழுகு போலே ஒருகாலே முடியாதே நின்று உருகா நின்றது என்கிறார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்க. விஷயம் இதுதான். இங்கே லீலைகள் பார்த்தா முக்கியமான மூணு லீலைகள், அதாவது அதிமானுஷங்களான உன்னுடைய சேஷ்டிதங்கள் என்னை உருக்கா நின்றன அப்படின்னு இந்த பாட்டுக்கு பரம தாற்பயத்தை சாட்சா சுவாமி சாதிச்சார். போன பாட்டிலே சொல்லும் போது எம்பெருமான் புத்தாதி அவதாரங்கள் எல்லாம் எடுத்தான் என்பதை பார்த்தோம் இல்லையா. எடுத்து அந்த அவர்களை மோக வைத்து கடைசியிலே அவர்களை கொன்றான் என்பதாக பார்த்தோம். இப்போ இந்த பாட்டிலே சொல்லக்கூடிய விஷயம், மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்துக்கு திருப்பி வர இந்த பாட்டிலேயே, இதுல பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு கிருஷ்ணாவதார சரித்திரத்தை சுருக்கமாக சொன்னார். அதுக்கப்புறம் வந்து வதுவை வார்த்தையில் ஏறு பாய்ந்ததும் மாய மாவினை வாய் பிளந்ததும் என்பதாக கிருஷ்ணாவதார லீலைகளை எல்லாம் சொல்லி கொண்டு வர, இந்த பாட்டிலே சொல்வது என்னன்னு கேட்டா, அதிமானுஷம், நினைத்து கூட யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி மலையை பிடிச்சிட்டு நிற்கிறார் அப்படின்னா, ஒரு 7 வயசு பையன் மலையை தாங்கி கொண்டு நிற்கிறான் அப்படின்னா யாரால இதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஆழ்வார் சொல்லும் போது, அது மட்டுமல்ல மலையை பிடித்து நிற்பதற்கு முன்னால் அமுது செய்தான் இல்லவா, அதைத்தான் யாரால செய்ய முடியும். ஒரு மனுஷனால எவ்வளவுதான் சாப்பிட முடியும், ஒரு தேவதையால் தான் எவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஒரு மனுஷன் ஆகாரம் நிறைய கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, கடைசியில் வெறுத்து போய் போரும் சொல்லிடுவான். வேடிக்கை என்னன்னு கேட்டா, நிறைய பைசாவெல்லாம் கொடுக்கும்போது போரும் சொல்ல தோணாது மனுஷனுக்கு, ஆனா ஆகாரத்துல போரும்னு சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அதுக்கு மேல சாப்பிட முடியாது, ஒரு அளவுக்கு மேல யாராலையும் சாப்பிட முடியாது அப்படின்றது. தேவர்களுடைய கதையை எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் இருந்தாலே போரும் அவர்களுக்கு, அதுவே நிறைய ஆயிடும் அப்படின்னு வேதம் சொல்றது. யாவதேகா தேவதா காமயதே யாவதேகா தாவதாஹுதி ப்ரததே அப்படின்னு, அதாவது நம்ம ஹோமத்துல தேவர்களுக்கு சமர்ப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சமாக, கொஞ்சமா ஹவிசெடுத்து சமர்ப்பிப்பா, இல்லாட்ட கொஞ்சமா நெய் சேர்ப்போம், அவ்வளவுதானே, இதுதானே தேவர்களுக்கு போகிறது. தேவர்களுக்கு இது போருமா அப்படின்னு கேட்டா வேதம் சொல்றது, நீ சமர்ப்பிப்பது கொஞ்சமாக இருந்தாலும் தேவர்களுக்கு அது அதிகமாக வளர்ந்து விடும். அந்த அக்னியில சேர்த்து முறைப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது நல்லா வளர்ந்துருமா. தாவது ஆகுதி பிரகதே நகி ததஸ்தி
எத்தாவதேவஸ்யாத் நான் எப்படி கொடுக்குறேனோ அவ்வளோதானே அவளுக்கு போகும், அது போருமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் கொடுப்பது அப்படியே அவளுக்கு போகாது, அது நல்லா விஸ்தாரமாக பல மடங்கு பெருகி அப்புறம்தான் தேவர்களை போய் சேரும் அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால தேவர்களுக்கு கூட நம்ம கொஞ்சமாக தான் கொடுக்குறோம், அவர்களுக்கும் கொஞ்சம் பெருகினா கூட ஓரளவு தான் சாப்பிட முடியும். ஆனால் இங்கே கிருஷ்ணன் வந்து ஒரு ஊரே கொடுக்கக்கூடிய ஆகாரம் மொத்தத்தையும் சாப்பிட்ருக்கான், அந்த ஊரில் இருக்க மொத்த பேரும் கொடுத்துருக்க ஆகாரத்தை எல்லாத்தையும் கிருஷ்ணன் சாப்பிட்டிருக்கான் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். ஆழ்வார் இங்கே சொல்றதை பார்க்கும்போது கண்ணன் மலையை எடுத்து ஏழு நாள் தரித்து கொண்டு நின்றான் அப்படிங்கிற ஆச்சரியத்தை காட்டிலும் பெரிய ஆச்சரியம், மலை போலே இருந்த ஆகாரம் அட்டுக்குழி தொற்றுப்பதும்னு ஆரம்பித்து பெரியாழ்வார் அழகாக சொல்றார். ஒரு பெரிய மலை போல ஆகாரத்தை கல்பித்து வச்சிருக்கலாம், அது மொத்தத்தையும் எம்பெருமான் அன்னைக்கு சாப்பிட்டு உகந்தான், சாப்பிட்டு உகந்தான், மொத்தத்தையும் கிருஷ்ணன் ஒத்தனா வந்து சாப்பிட்டுருக்காங்கிறதே அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அதுலேருந்து ஆழ்வார் எடுக்கிற இதில் முதல் ஆச்சரியம், முதல் மாயம் கிருஷ்ணாவதாரத்திலே உன்ன மாணவர் கோனுக்கு ஆயர் ஒரு படுத்த அடிசில் உண்டதும். மாணவர் கோன்னா தேவேந்திரன், தேவர்கள் தலைவனான தேவேந்திரன், அவனுக்குன்னு பூஜை செய்யணும் என்பதாக ஆசைப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம். தேவேந்திரனுக்கு வருஷ வருஷம் பூஜை செய்கிற வழக்கமா, அதனால அந்த ரீதியிலே தேவேந்திரனுக்கு ஒரு ஒரு கிரகத்திலே ரெண்டு கிரகத்திலே இல்லை, ஊர் முழுக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்திர விழா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உற்சவமாக பண்ணக்கூடிய வழக்கம். அதர்களுக்கு ஆயர் குழுக்கள் இருந்தவர்கள் எல்லாருமே ஆயர் ஒருப்படுத்த அவர்கள் எல்லாரும் அன்னத்தை எல்லாம் நன்றாக பண்ணி அதை சேர்த்து வைக்கிறார்களாம். இப்போ அந்த சமயத்தில் கிருஷ்ணன் வந்து கேட்டான், நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இல்லை தேவேந்திரனுக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னாலாம். உடனே கிருஷ்ணன் சொன்னான், அதெல்லாம் வேண்டாம், தேவேந்திரனுக்கு எதுக்காக பூஜை செய்யணும் என்று கேட்டான். இந்தனுக்கு பூஜை செய்தாலே மழை வரும் அப்படின்னு சொன்னார்கள். உடனே கிருஷ்ணன் சொன்னான், அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு பிரத்யட்சமான தெய்வத்தை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்தை போய் நீங்கள் இப்படி பூஜிக்கிறோங்கோ அப்படின்னா, எது பிரத்யட்ச தெய்வம் அப்படின்னா கோவர்தனம் தான் பிரத்யட்ச தெய்வம் அப்படின்னா கிருஷ்ணன். கோவர்தன மலை தானே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது, கோவர்தன மலையில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் சாப்பிட்டு தானே பசுமாடு எல்லாம் வளர்றது, பசுமாடு எல்லாம் வளர்கிறபடியில் தானே நமக்கு பால் எல்லாம் நிறையா கிடைக்கிறது, மலை இங்கே இருக்கிறபடினால் தானே நல்ல மழையெல்லாம் பெஞ்சின்னு இருக்கு. உண்மையில் அதுக்கு பெயரே கோவர்தனம் அப்படின்னு தானே பெயர். அதனால மலைக்கு பூஜை இடுங்கள், இந்தனுக்கு பூஜை இடுவது இருக்கட்டும், எப்பவுமே பிரத்யட்சமா தெரிகிற வாழ்க்கை தான் முதல் பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் பரோட்சமா நமக்கு கண்ணுக்கு தெரியாத வாழை பூஜிக்கிறது காட்டில் இதுதானே முக்கியம் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் கிருஷ்ணன் சொல்ல, அவர்கள்லாம் கிருஷ்ணன் இது சொன்னாலும் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கு அவளுக்கு. ஏன்னா கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை நேர பார்த்திருக்கிறபடினால சரி அப்படியே செஞ்சிடுறோம்னு மலைக்கு பூஜை இட்டார்கள். அப்பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, தானே மலை ரூபத்தில் இருந்து கொண்டு சைலோஸ்மி அப்படின்னு தன்னை அனுசந்தானம் பண்ணி கொண்டு மலை ரூபத்திலே கிருஷ்ணனே இருந்து அந்த ஊரில் மொத்த பேரும் சமர்ப்பித்த அந்த மலைச்சோறு, அதாவது இவர்கள் சேர்த்து வைத்த அன்னங்கள் இருக்கேன், பலவிதமான அன்னங்கள் பலவிதமான பக்ஷியங்கள் எல்லாம் இருக்கு, புளியோரை பொங்கல் சக்கரை பொங்கல்னு என்னென்னவோ அடிச்சுன்னு சொல்கிறாரு இங்கே, எந்தெந்த விதமான சாதம் இருக்கோ இது மொத்தமும் மலை போல குவிஞ்சிருக்கான். ஆனால் கிருஷ்ணன் மலை ரூபியாக இருந்துட்டு இந்த மலையை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டானா, எல்லாவற்றையும் கிருஷ்ணன் அமுது செய்தான் அப்படின்னு புராணங்கள்லாம் இருக்கு. அதைத்தான் அழகா சொல்ற, உன்ன வானவர் கோனுக்கு ஆயர் உருப்படுத்த அடிசில் உண்டதும். இதை மொத்தத்தையும் சாட்டிய இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னார். மலையை எடுத்த ஆச்சரியம் இருக்கட்டும், முதல் ஆச்சரியம் இது அப்படின்னார். இங்க தேவேந்திரன் அப்படிங்கிறவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே இருக்கு, அதைத்தான் வானவர் கோன் அப்படிங்கிற. தேவேந்திரன் என்ன நினைத்தானாம், நமக்கு அவர்கள் பூஜை செய்வது நல்லது தானே, நாம் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறோம், மழையை கொடுக்குறோம், அவர்கள் நமக்கு பூஜை செய்கிறார்கள், இதெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு தேவேந்திரன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் கிருஷ்ணன் என்ன நினைச்சான், தேவேந்திரனுக்கு செய்யக்கூடிய பூஜையை கிருஷ்ணன் ஏன் தடுத்தான் அப்படின்னா, இது அழகா சொல்றார் சுவாமி தேசிகன் வந்து யாதவாபிதயத்துல அழகான ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். அத்தியஜேத நிஜாம் எதி தேவதாம் அப்படின்னு ஆரம்பித்து
தன்னுடைய தேவதையை விட்டுவிட்டு வேறொரு தேவதையை யான் பூஜிக்கிறானோ அவன் உபயதஸ்யவதே ஜுஷதே பியதம், ரெண்டு தேவதையும் அவனை கைவிட்டு விடுவார்கள். ஒருத்தன் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு சொந்த தேவதைன்னு ஒன்று இருக்கும், தேவதைன்னா தெய்வம்னு அர்த்தம், சொந்த தெய்வம் அப்படின்னு அர்த்தம். சொந்த தெய்வத்தை இருக்கும்போது அதை தான் பூஜிக்கணும், அதை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை போய் பூஜித்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ உபயதஸ்யவதே அப்படிங்கிற ரெண்டு தெய்வமும் இவனை கைவிட்டுடும், சொந்த தெய்வம் கோபத்தினாலே கைவிட்டுடும், இன்னொரு தெய்வம் என்ன கேட்டால் என்ன ஒன்று பூஜிக்கிறான் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தவிர நிரந்தரமான ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறத அந்த இன்னொரு தெய்வம் பண்ணாது. அதனால இது வேதத்தில் இந்த விஷயம் இருக்கு. இந்த விஷயத்துல அதியஜேத நிஜம் இது தேவதம் அப்படின்னு இருக்கு இல்லையோ, அது வேத வாக்கியத்தை நமக்கு நினைவுபடுத்தும் கூடிய ஒரு வாக்கியம் அது. வேதத்துல இரண்டாம் காண்டத்துல சொல்லும் போது யோவை ஸ்வாம் தேவதாம் அதியஜதே பிரஸ்வாயை தேவதாயைத்யவதே நபராம் பிராப்னோதி பாபியான் பவதி. யார் தன் தேவதையை விட்டுவிட்டு இன்னொரு தேவதையை பூஜிக்கிறானோ அவனை ரெண்டு தேவதையும் கைவிட்டு விடும் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அங்கு வந்து சம்வத்சரமிந்திரேத, இந்திரனை தியாகம் பண்ணச்சுனா இந்த விஷயத்த சொல்லிருக்கு. வேதத்துல இந்திரன் மகேந்திரன் ரெண்டு பேர், இந்திரனுக்கு யாகம் பண்ணணுமா மகேந்திரனுக்கு யாகம் பண்ணணுமா, பொதுவா இந்திரன் மகேந்திரன் ஒண்ணும் நமக்கு, ஆனா யாகம்னு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அந்த சொல்ற சப்தத்தை அனுசரிச்சு வேற வேற தேவதைன்னு கணக்கு. யாகத்துல என்ன சப்தம் சொல்றோமோ என்ன பெயர் சொல்றோமோ அந்தந்த தேவதைக்கு அதை அனுசரிச்சு வேற வேற யாகம் வேற வேற தேவதை அப்படி கணக்கு யாகத்துல. அப்போ அதுல வந்து தேசாம் மகேந்திரோ தேவதா, மகேந்திரன் யாருக்கு தேவதை இந்திரன் யாருக்கு தேவதை அப்படின்னு பிரச்சனை உண்டு. அப்போ அவர் சொல்ற அத்தையோ வை கதஸ்ரீயா சுஸ்ருவான் கிராமணி ராஜன்யா, மூணு பேர் ஸ்ரீ உள்ளவர்கள், மூணு பேர் அந்த ஸ்ரீ உள்ளவர்களுக்கெல்லாம் மகேந்திரன் தேவதையா. ஸ்ரீ உள்ளவர்கள் யாருன்னா மூணு பேர் யாருன்னு கேட்டா சுஸ்ருவான் அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணவன், கிராமணிஹினா ஒரு கிராமத்துக்கே தலைவனா இருக்கவன், ராஜன்யான ஒரு தேசத்துக்கே தலைவனா இருக்கக்கூடிய ராஜா, தேசத்தை ஆளக்கூடிய ராஜா. இவா மூணு பேருக்கு கதஸ்ரீஹின்னு பேர், கதஸ்ரீனா ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒன்னும் ராஜாவா இருக்கணும், இல்லை ஒரு கிராமத்துக்காவது தலைவனா இருக்கணும், அப்படி இல்லாட்டான வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். வேதாத்தியனம் பண்ணியிருந்தா அது பெரிய ஐஸ்வர்யம், ஒரு வேதம் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணால் ஒரு கோடி ரூபாய்க்கு சமானம், இல்லை பத்து கோடி ரூபாய் ஒரு கோடின்னு சொல்லுவானே, பத்து கோடி ரூபாய்க்கு சமானம் வேதம் பூர்த்தியாக ஒரு எதிர்வேதத்தை ஒருத்தர் அத்தியனம் பண்ணால், இல்லை ருக்வேதத்தை இல்லை சாமவேதத்தை ஒரு வேதத்தை ஒருவர் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணால் பத்து கோடி ரூபாய் சேர்த்து வச்சதுக்கு சமானம். இது வேதமே சொல்லுது. சாஹி ஸ்ரீ ரமிருதா சதாம் சாமானி சாஹி ஸ்ரீ அமிர்தா சதாம் ஸ்ரீஹி ஸ்ரீஹின்னு சொல்றாலே ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னா அதெல்லாம் வேற எதுவும் கிடையாது, ரிக்கேஜு ஸ்தாமம் தான் ஐஸ்வர்யம் அப்படின்னு வேதமே அழகா எடுத்து காமி. அதனால இவா மூணு பேர் வேதாத்தியனம் பண்ணவர்கள், கிராமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள், ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள், இவா மூணு பேருக்கு தான் கதஸ்ரீஹி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இவா மூணு பேர் தானா இவாளுக்கு மகேந்திரன் தேவதை, மகேந்திரனை குறிச்சு யாகம் பண்ணணும். இந்த மூணு இல்லாத மற்ற பேர்லாம் என்ன பண்ணணும் கேட்டா இந்திரனை குறிச்சு யாகம் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் ஆசைப்பட்டு அவா பண்ற மகேந்திர பூஜையை தான் நான் பண்ணுவேன், நான் ஒன்றும் தாழ்ந்தவன் கிடையாது, நான் இந்திரனுக்கு பூஜை பண்ண மாட்டேன், அவர்கள்லாம் அவர் மகேந்திரன் தான் பூஜை பண்றான் நானும் மகேந்திரனுக்கு தான் பூஜை பண்றேன்னு ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க. அப்பதான் வேதம் சொல்றது யோவை ஸ்வாம் தேவதா மத்தியதே, உன் தேவதை உட்டியானால் அப்பா உன் தேவதை விட்டியானா அந்த தேவத்தை ஒன்று விட்டுடும். அதுக்கப்புறம் புது தேவத்தை நீ பிடிச்சுட்டு இருக்கியோ இல்லையோ அது ஒன்றா இன்னும் விசேஷமாக பார்த்துக்காது, ஏன்னா அது இப்போதானே புதுசு, இப்போதானே நீ வந்திருக்க. நம்ம தேவதைங்கிறது நமக்கு பரிச்சயமான தேவதை, நமக்கு குல தேவதை, குலம் குலமாக ஏழு 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 படிகால் அப்படின்னு சொல்கிற மாதிரி தலைமுறை தலைமுறையாக நம்ம பூஜித்து வந்திருப்போம். அதை விட்டுட்டு புதுசாக பார்த்தோம் புதுசு உடனே பெரிய அளவு ஆதரவு கொடுக்காது இல்லையோ. அதனால தன் தேவதையை தான் எல்லாருமே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது பொதுவான விதி வேதத்திலேயே. அதே மாதிரியாக இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றான் கேட்டா, கோபர குலத்திலே ஆயர் குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மொத்தமே இருக்கும், நான் தான் தெய்வம் அப்படிங்கிறத காமிப்பதற்காக கிருஷ்ணன் வந்திருக்கான். இப்போ மதுரையில அவதாரம் பண்ணா கூட அதை விட்டுட்டு ஆயர் குலத்துக்கு வந்து சேர்ந்தது
அவர்களோடு கூட தான் இருக்க வேண்டும் அப்படின்பதற்காக, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விற்த்தாந்தங்கள், பூதனாவதம், சகடாசுர வதம், திருணாவர்த்த வதம், இப்படி எத்தனையோ வதங்கள், அகாசுர வதம் எல்லாம் பண்ணி பண்ணி காமிக்கிறான் கிருஷ்ணன். அப்போ இவன் தான் தெய்வம் அப்படிங்கிறத அவர்கள்லாம் புரிஞ்சுப்பாளா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள. ஆனால் கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கும்போதே, நான் உங்களுக்கு தெய்வமாக அவதாரம் பண்ணியிருக்கிறேங்கிறத பல லீலைகள் மூலம் கிருஷ்ணன் வந்து உணர்த்தும் போதே, அந்த கிருஷ்ணனை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்தை பூஜிக்கிறேன், இந்திரனை பூஜிக்கிறேன் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு மனசு கஷ்டமாயிடுது. அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் முதல்ல. ஏன்னா இவர்களுக்கு தன்னுடைய ஒரு பெருமையை உணர்த்தணும், உணர்த்தணுங்கிறதுக்கு முன்னாடி இதை தடுத்து நிறுத்தணும் முக்கியமா. ஏன்னா அழகா ஒரு விஷயம் சொல்றான், தன் தேவத்தை விட்டுட்டா கூட பரவாயில்ல, இன்னொருத்தர்கிட்ட போக கூடாது, இது வந்து பார்வை காந்தியத்தை குலைக்கும். இதை பத்தி நம்ம ஆச்சாரியால் சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சொல்ற, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆஜீவியைக தரம் பாவம் எஸ் தன்யம் உபஜீவதி நதஸ்மாத் விந்ததே க்ஷேமம் யாரம் நார்யசதி யதா. இந்த தேவதையை நன்னாக பிடித்துக்கொண்டு அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வேற ஒரு தேவத்தை ஒருத்தன் ஆசிரியச்சான் ஆனால் அவனுக்கு ஒரு க்ஷேமும் வராது. யாரம் நார்யசதீயதா, ஒரு உதாரணம், ஒரு ஸ்திரீ போல அப்படிங்கிற, அதாவது ஒரு ஸ்திரீயானவள், ஒரு துஷ்டஸ்திரீன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்திரீயானவள், துஷ்டஸ்திரீயானவள் என்ன பண்ணா கேட்டா, விவாகம் ஆச்சு, புருஷனோட வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாள், அந்த பக்கமா இப்படி இப்படி இந்த ராஜகுமாரன் ஒருத்தன் போயிட்டு இருந்தான், அவனை பார்த்தோன்னே அவன் மேல ஆசை வந்துட்டு, அதனால திடீர்னு ஒரு நாள் பார்த்து இந்த புருஷனை விட்டுட்டு அந்த ராஜகுமாரனோட கூட அங்க போயிடலான்னு சொல்லிட்டு ராஜகுமாரனோட ஓடி போயிட்டான், அரண்மனைக்கு போயிட்டான். கடைசியில இந்த புருஷன் என்ன பண்ணான்னு கேட்டான், சரி ஓடிட்டா போட்டதுமே நமக்கு எதுக்கு போகணும்னு விட்டுட்டான். அந்த ராஜகுமாரனோட அரண்மனைக்கு போனான்னா அவன் வந்து அந்த புறத்துல நீ வந்து இருந்துக்கோ அப்படின்னா, அங்க போனா அங்க ஏற்கனவே 10-15 பேர் இருக்கான், இவன் என்ன எங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்கா இல்லைன்னா, ஆமா அவளோட கூட நீ இருந்துக்கோ அப்படின்ட்டான். இல்ல நான் இங்க ராணியா இருக்கலன்னு தானே வந்தேன் அப்படின்னா, என்னது ராணியா அப்படின்னா அவன் மிரட்டினா, என்ன விளையாடுறியா நீ, எங்க ஏதோ ஓடி வந்துட்டு ராணியாத்துக்கு இது என்ன ராஜ்யம்னா என்ன நினைச்சிருக்கேன், ராணினா என்ன நினைச்சிருக்கேன், பட்டத்து ராணினா ஒருத்தி இருக்கா, என்னுடைய முதல் மனைவி இருக்க அவதான் ராணி, இன்னும் அடுத்து ராணியாவ, என் அந்த புறத்தில் உட்காந்துக்கோ, போட்ட சாதம் போட்டு அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து மீதி ஏதாவது பேசினானோ குழவு விழுந்தான். அப்புறம் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு, ஏன்னா தன்னுடைய குடும்பத்துல ராணி மாதிரி இருந்தவர் இவர், கணவருடைய முழு அன்பையும் சம்பாதிச்சுட்டு இருந்தவர். அதை தான் தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவான், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்வா. அதாவது கஷ்டமோ நஷ்டமோ க்ஷேமோ துக்கமோ எதுவானாலும் சரி, நல்லவளோ கெட்டவளோ, ஒரு புருஷன் ஒருத்தன் தன் மனைவியை என்னனாலும் கைவிட மாட்டான், என்ன ஆனாலும் சரி அவளோட குடும்பம் நடத்தணும் அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ ஏதோ ஒரு கஷ்ட காலம் ஒன்று இருந்தா அது போய் அதுக்கப்புறம் நல்ல காலம் அப்படின்னு ஒன்று வரத்தாம இருக்கும், வராம இருக்காது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துருந்தா எல்லாம் கை கூடும் அப்படின்னு இருக்கு. இப்படிதான் வழக்கம் இருக்கு, இப்படிதான் சம்பிரதாயம் சாஸ்திரம் எல்லாமே இதை தான் சொல்றது. அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ தான் ஆகட்டும், என்ன ஆனாலும் சரி புருஷனை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது பல இடத்துல சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட தசரதர் வந்து அழகா சொல்ற, அம்மா பர்த்திரு பரித்தியாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா, பர்த்தாவை விட்டுட்டு போகணும்னு நினைப்பதற்கேன், அது சபவத்யா நகத்ல கர்த்தவிய மனசாபி விகர்ஹிதா பர்த்து கில பரித்தியாக கேவலம் ரிசம்சஸ்திரியா. பர்த்து பரித்தியாகங்கிறது ஒரு ஸ்திரீ செய்யக்கூடிய உச்சபட்ச கொடுமை அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதுல அது நீ மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கு. ஆக ரெண்டு ரீதியிலுமே எப்படி பார்த்தோம்னா, பரஸ்பரம் ரக்ஷகர்கள் அப்படிங்கிற ரீதியில இவர் அவனை ரட்சிப்பார் அவர் இவனை ரட்சிப்பார் அப்படின்னு இருப்பார் பத்தினிகள் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கச்ச புருஷனை விட்டு விட்டு வேற ஒரு, அதாவது தன்னுடைய பர்த்தாவை விட்டு விட்டு வேற ஒரு புருஷனை ஆசிரியித்தாள் அப்படின்னா, அவன் ஒரு நாளும் இவளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், இவளுக்கு மதிப்பு கூட இருக்காது என்ன ஆனாலும். அது சீதா பிராட்டியும் வந்து ராவணன் கிட்ட சொல்ற, ராவணன் சொல்றான் சீதா பிராட்டி கிட்ட, சர்வே சர்வாசாம் அக்ரமகிஷி பவ, எனக்கு நிறைய பத்தினிகள் இருக்கா, இவ எல்லாருக்கும் ஈஸ்வரியா நீ இருந்துக்கும், பட்டத்து மகிழ்ச்சியா உன் ஆக்கிடுறேன்,
மொத்த பேரும் என்னுடைய அந்த புறத்துல எத்தனை ஸ்திரீகள் இருக்காளோ எல்லாரும் தேவலோகத்து ஸ்திரீகள் உட்பட இருக்கா அந்த புறத்துல. வா, மொத்த பேருக்கும் நீதான் தலைவி, ஈஸ்வரியாக இருக்கலாம் அப்படின்னா. அப்போ சீதா பிராட்டி நேர பேச மாட்டா, அவர் புள்ள முன்னாடி வச்சுன்னு பேசுற. அப்ப சீதா பிராட்டி ராவணன் கிட்ட சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டானா, யார் வந்து தன் மனைவியை கைவிட்டு விட்டு வேறொரு ஸ்திரீயை போய் இந்த மாதிரி மண்டியிட்டு அவகிட்ட பிரார்த்திக்கிறானோ கடைசியில அவன் துக்கத்தை அடைவான். ஏன்னு கேட்டான்னா, இவனையே ஒசத்தியாக நினைச்சிட்டு இருந்த இவன் மனைவி இருக்காள்யோ, அவ இவனை கை விட்டுடுவான், வேற ஒரு ஸ்திரீயோட போயிட்டாருன்னு சொல்லிட்டு கை விட்டுடுவான். இன்னொரு ஸ்திரீ அவனை பைசாக்கு மதிக்க மாட்டான். காமத்தினாலே ஒருத்தன் தானே அவன் பைசா கூட மதிக்க மாட்டான். அகாமாம் காமயானஸ்ய சரீரம் உபதப்யதே நயந்தி நிகிருதி. இன்னொரு இடத்துல சொல்ற அகாமாம் காமயானஸ்யம் ஒரு இடத்துல சொல்ற, ஆசை இல்லாத ஒரு பெண்ணை நீ ஆசைப்பட்டு இருந்தியானா கடைசியில் நீ அவஸ்தப்படுவ அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல நயந்து நிகழ்ச்சி பிரஜம்னு ஆரம்பிச்சு ஒரு இடத்துல அந்த மாதிரி ஸ்திரீ கிட்ட நீ போனேயானால் உன்னை பைசாவுக்கு கூட மதிக்க மாட்டாள் அப்படின்னு சொல்ற. அதனால ரெண்டுமே உண்டு. அப்படி ரெண்டும் இருக்கும்போது இது முக்கியமானது என்னன்னு கேட்டாங்க, இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாத்தியம் விஷயத்துல ரொம்ப முக்கியம். அதை அழகா பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் போது, ஒரு ஸ்திரீயானவள் தன் கணவனை சரியா மதிக்கல, அவனை சரியா பூஜிக்கலை, அவனுடைய பெருமை தெரியல, அவனை வந்து கேவலமாக நடத்தினாள் அப்படின்னா இருக்கு. இன்னொரு ஸ்திரீ ஒருத்தி இருக்கான்னு வச்சுப்போம், அவள் வந்து கணவனை ரொம்ப கௌரவத்தோடு நடத்துறாள், கொஞ்சம் கூட மதிப்பு குறைவுங்கிறதே காண்பிப்பதில்லை. ஆனால் அதே சமயம் அவள் இந்த கணவன் இருக்கும் போதே வேற ஒரு புருஷனை ஆசைப்பட்டு கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, ரெண்டு பேர்ல யார் நல்லவள் அப்படின்னா முதல்ல சொன்னவளே நல்லவள். ஏன்னா என்னதான் அவமரியாதை படுத்தினா கூட அவ இன்னொரு புருஷனை நம்பல, அதனால அவளுக்கு பரமை காந்தியம் இருக்கான், அவ பரமை காந்தியா இருக்கா. ஆனா இவளுக்கு என்னன்னு கேட்டா, யோக்கியதையே போயிடுத்துங்கிற பெரியவாச்சான் பிள்ளை, அந்த கணவனுடைய அன்புக்கான யோக்கியதையே இவளுக்கு போயிடுச்சு. அவளுக்கு அப்படி இல்லை, கணவனுடைய அன்புக்கான யோக்கியதைங்கிறது அவளுக்கு இருக்கு. அதனால பாரமை காந்தியத்தன், அதனால்தான் ரொம்ப முக்கியமா நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்றான்னா, நீ பரமை காந்தியாக பகவத் ஏகாந்தியா இருக்கணும்னா அதுல ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு கேட்டா, பகவானை சேவிக்கிறது என்பதை காட்டும் ரொம்ப முக்கியமானது, பிற தேவதைகளையும் சேவிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு சந்தேகம் வருது, இது இப்படி பிற தேவ நம்ம தேவத்தை சேவிக்கிறோமோ இல்லையோ, பிற தேவதை சேவிக்க கூடாதுங்கிறத போய் ரொம்ப தீவிரமா இருக்குங்களே அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா பரமை காந்தி பக்தி அப்படிங்கிற ஒரு பக்தி இருக்கும் இல்லையோ, அந்த பக்தியில ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன கேட்டா, இன்னொருத்தரை சேவிக்க கூடாது அப்படிங்குறது. இவர் எனக்கு இருக்க, அப்ப இவரை நீ நன்னா சேவிச்சு நன்னா உபசாரங்கள்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமா கௌரவிக்கிறேன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கௌரவிக்கிறேன், ஆனா அதுக்காக இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன். அது எப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நல்ல கிரகஸ்திரியே இருந்தா கூட கணவனோட சண்டையெல்லாம் போட்டா கூட அவ வேற ஒரு புருஷனை மனசால கூட நினைக்க மாட்டான் இல்லையா. தருவீரம் தராயல்ல கூட ஆழ்வார் கூட இந்த விஷயத்தை சொல்றேன், கொண்டான எல்லால் அறியா குலமகள் போல் அப்படிங்கிற, கொண்டான எல்லால் அறியா குலமகள் போல், கண்டாரிகழ்வனவே காதலந்தான் செய்திடினும். அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மோசமான காரியங்கள், கண்டார் இகழ்வனவே, எல்லாரும் வெய்யறா, எல்லாரும் இவளை பார்த்து சொல்றேன், அவன் கூட போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கே நீ, அவங்க கூட ஒருத்தன் குடும்பம் நடத்துவாள்னா விட்டுவா முதல்ல அப்படிதான் சொல்லுவா. ஆனா கொண்டான எல்லால் அறியா குலமகள் போல், ஆனால் என்னானாலும் நல்ல குலத்து ஸ்திரீயானவள் அவனை விட்டு விட மாட்டாள், வேற ஒரு புருஷனை மனசால கூட நினைக்க மாட்டாள் இல்லையா. அந்த மாதிரியாக நானும் உன்னை தவிர வேற யாரையும் மனசாலேயே நினைக்க மாட்டேன், நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்பதாக பெருமாள் கிட்ட ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம் இருக்கு. அதனால அப்படிப்பட்டது இந்த பார்வை காந்திய பக்தி அப்படின்னு ஒன்று கொள்ளியோ, அது எப்படிப்பட்டினா பாதிவிரத்திய தர்மம் போலே அப்படிங்கிற, பதிவர்த்தாஸ்தியினுடைய தர்மம் போலே பக்தி அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கச்ச கிருஷ்ணன் வந்து அதெல்லாம் முக்கியமாக சொல்ல போறான், மாமேக்கம் சரணம் விரஜ அப்படிங்கறத லோகத்துல சொல்றதுக்காக வந்த கிருஷ்ணன், சர்வதர்மான் பரித்தெஜ மாமேக்கம் சரணம் விரஜ, எதை பத்தியும் கவலைப்படாதவங்க நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக வந்த கிருஷ்ணன், அவன் வந்து ஒரு ஊருலே வந்து நான் உங்களுக்கெல்லாம் இருக்கேன் சகல விதமான ரட்சிக்கிறேன் அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கான். அதுக்கு தடையா யார் யார் வந்தாலும் பூத்தனா சகடாசுரர்களை எல்லாம் மர்தனம் பண்ணி அவர்களோடு கூட தான் இருந்துருக்கும் போது அப்போ போய் இந்திரனுக்கு பூஜை நீ ஆரம்பிச்சா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்.
அதனால தான் என்ன பண்றா, முதல்ல இந்திரன் மேல கோபங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த மேல பெரிய கோபங்கிறது கிடையாது, இந்த ஜனங்க பாவம் ஒன்னும் தெரியாம இருக்கே அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்திரனுக்கு போட வேண்டாம் எனக்கு போடுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஆனா கிருஷ்ணன் யாருங்கிறதுல பெரிய சந்தேகம் வந்துடும், கிருஷ்ணன் இப்ப மறைச்சு ஒளிச்சு வளர்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அதனால என்ன பண்ணானா மலைக்கு போடுங்கள் அப்படின்னா. இந்திரனுக்கு போட வேண்டாம், இந்திரன் யாரு, மலை என்ன, இந்திரங்கிறவன் எப்படிப்பட்ட தெய்வம், தெய்வன், தெய்வம் அது, தேவர்களுக்கெல்லாம் தலைவன், மலைன்னு ஒரு கல்லை காமிச்சு மலைக்கு போடுங்கிறங்களே அப்படின்னு அவ கேட்கல. கிருஷ்ணன் எதை சொன்னாலும் சரின்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ கிருஷ்ணன் வந்து ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்காங்க, ஏன்னா இவர்களுக்கு இந்த உபதேசங்கள்லாம் பண்றான் இல்லையோ, அதனால அவன் ஆச்சா முதல்ல பகவத்கீதா உபதேசம் பண்ண சுவாமி தேசியன் இந்த விஷயத்த சொல்ற. கிருஷ்ணன் வந்து பின்னாளே வந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணான் அப்படிங்கிறது இருக்கட்டும், முதல்ல இப்போ ஒரு உபதேசம் பண்றான் பாருங்கோ, இது பகவத்கீதையை காட்டு முக்கியமான உபதேசம் ஒன்று பண்றான் அவளுக்கு, இதை பாருங்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த ரீதியில ஆச்சாரிய நான் கிருஷ்ணன் சொல்ல அவர்கள் உடனே கேட்க அவர்கள் அப்படியே மலைக்கு புதுவிட்டார்களாம். ஆனால் உண்ணவானவர் கோனுக்கு ஆயர் உருப்படுத்த, தேவேந்திரனுக்கு ஆயர்கள் சேர்த்து வச்சது மொத்தத்தையும், உண்டதும் அடிசில் அந்த அடிசில் மொத்தத்தையும் தான் உண்டான் அப்படின்றார். அப்போ அந்த மாதிரியாக ஒரு ஆச்சரியமான தர்மத்தை அவர்களுக்கு காண்பித்து, முக்கியமாக அது மொத்தத்தையும் அதிமானுஷ சேச்சிட்டம்னா என்ன கேட்டா, இது மனுஷர் செய்யக்கூடிய காரியம் இல்லை, இது மொத்தத்தையுமே தானே சைலமாக இருந்து எல்லாவற்றினுடைய சாரத்தையும் பகவான் அமுது செய்தான் அப்படிங்கிறது தான். இதனுடைய ஞாபகமாக தான் திருப்பாவாடை உற்சவம் அப்படின்னு கோயிலில் ஒன்று பண்ணுவா, கோயிலில் பெருமாள் சன்னதி முன்னாடி நிறைய பிரசாதம், எவ்வளவு பிரசாதம் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரசாதம் பண்ணி எந்த அளவு குவிக்க முடியுமோ அந்த அளவு குவித்து தரையிலேயே, இப்போ பாத்திரத்தில் வைக்க மாட்டா, திருப்பாவாடை உற்சவத்தில் தரையிலேயே பெருசாக இலையோ, அதாவது ஒரு இலை போட்டால் போடாது, நிறைய ஒரு 20-30 இலையோ அல்லது நல்ல துணி நல்ல வஸ்திரம் பெரிய அளவிலே வஸ்திரம் தயார் பண்ணி என்பெருமான் முன்னாடி ஒரு ரூம் முழுக்க பிரசாதம் இருக்கும்படியாக பெரிய அளவிலே வஸ்திரம் தயார் பண்ணி பலவிதமான பக்ஷியங்கள் எல்லாம் தயார் பண்ணி நடுவில் வந்து பிரசாதத்தை நிறைய தயார் பண்ணி மலை மாதிரி குவிப்பான். அதை அன்னைக்கு கோவர்தன கிரியில கிருஷ்ணன் கோவர்தன கிரி ரூபமாக இருந்துட்டு கிருஷ்ணன் மொத்தத்தையும் சாட்டான் இல்லையா, ஏன்னா அந்த மலைக்கு பெயர் கோவர்தனம், பசுமாடுகளை எல்லாம் வளர்ப்பதுன்னு அர்த்தம், கிருஷ்ணனும் கோவர்தனம் தானே, நான் தான் கோவர்தனம் அப்படின்னா கோவர்தனம் கிருஷ்ணனுக்கும் பெயர். அப்போ தனஞ்சய விவர்தனே தனம் உதூட கோவர்தனேன்னு சொல்றாரு இல்லையோ, உதூடு கோவர்தனம் மாத்திரம் இல்ல, கிருஷ்ணனே கோவர்தனம் தான், கோபாலஹா கோவர்தனஹா கோவர்தனன் அந்த காலத்துல பேர்லாம் கூட வச்சுப்பான். அந்த மாதிரியாக கிருஷ்ணனே கோவர்தனன் ஆனபடினால நான் தான் கோவர்தனம் அப்படின்னா வாகிட்ட, நான் தான் சைலம் மலை அப்படின்னா மலைக்குள்ள பகவான் வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டு இது மொத்தத்தையும் அமுது செய்தான் அப்படின்றது அந்த அந்த அளவுலே நம்ம இந்த திருப்பாவாடை உற்சவத்தை பண்ணிட்டு இருக்கோம். உன்ன வானவர் கோனுக்கு அப்படின்னா தேவேந்திரனே இருந்தாலும் இவன் தேவாதி தேவனா இருந்தபடினாலே இவன் இதை ஏற்றுக்கொண்டான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்ததும். ஆனால் இந்தனுக்கு இந்த விஷயம் புரியல, கிருஷ்ணன் எந்த அபிப்பிராயத்திலே சொல்றான்றது இந்தனுக்கு புரியல. இந்தனுக்கு புரிஞ்சது என்ன கேட்டா, என்னுடைய ஆகாரத்தை கிருஷ்ணன் கெடுத்துட்டான், எனக்கு இட்ட பூஜையை கிருஷ்ணன் கெடுத்துட்டான் அப்படிங்கறத மாத்திரம்தான் நினைச்சான். உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா, இந்திரனையே தேவதை ஆக்கினதே கிருஷ்ணன் தான், உன்னை தேவதைன்னா என்ன அர்த்தம் கேட்டா உன்னை எல்லாரும் பூஜிப்பார்கள் அப்படின்னு பூஜிக்கப்படும் தன்மைன்னு ஒன்று கொள்ளும், அதுதான் தேவதையின் பெயர். அப்போ இந்திரனை இந்திரன் ஆக்கினதே பகவான் தான் அப்படின்னு ஒரு கதை, யஜுர்வேதத்தில் ஒரு அழகான கதை இருக்கு. இந்திரன் முதல்ல போய் இந்திரனை முதல்ல பகவான் சிருஷ்டிச்சு, நீ போய் தேவலோகத்துல போய் நீ இந்திரனாக இருந்துக்கோ எல்லாருக்கும் ராஜாவாக இருந்துக்கோ அப்படின்னு அனுப்பிச்சாலாம். ஆனா தேவேந்திரன் அங்க போன உடனே எல்லாரும் என்ன பண்ணா, தேவர்கள நீ யாருன்னு கேட்டா, கஸ்தமசி அப்படின்னு கேட்டா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டான், நான் தான் உங்க ராஜா தேவேந்திரன் அப்படின்னா, அதனால ராஜாவது திரும்பி போன்ட்டான், மிரட்டி அனுப்பிச்சுட்டான், திடீர்னு இங்க வந்து ராஜா ஜான ஒத்துருவோமா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. அவன் திரும்பி வந்து ரொம்ப கஷ்டத்தோட வந்தான். அப்ப பகவான் என்ன பண்ணான்னு கேட்டா, கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேஜஸ் மொத்தத்தையும் எடுத்து, மொத்தம் இல்லை தேஜஸ் ஒரு பாகத்தை எடுத்து அதை ஒரு பட்டமாக பண்ணி அவனுக்கு பட்டம் கட்டி அனுப்பிச்சாராம். இந்திரனுக்கு பட்டம் சூட்டி தலையில நீ போ அப்படின்னு அனுப்பிச்சாராம். இப்ப எம்பெருமானுடைய தேஜஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி இந்திரன் உள்ள போனான், அப்ப தேவலோகத்துக்கு மறுபடியும் போனான்,
இப்ப தேவேந்திரனை பார்த்த உடனே அந்த தேவர்கள்லாம் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி நீங்க தான் எங்களுக்கு ராஜான்னு அவளே சொல்லிட்டான். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் அவன் தேவேந்திரனா இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் எந்த தேவதையும் தேவதையாக இருப்பதற்கு காரணமே உள்ளுக்குள்ள அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கிற பற்றினால்தான். நான் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அப்படின்னும், யார் யார் அந்நிய தேவதைகளை பூஜிக்கிறார்களோ அவர்களும் என்னைத்தான் பூஜிக்கிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான் பகவத்கீதையில. ஏபி அந்நிய தேவதா பக்தாக அப்படி அனுப்பிச்சு மாமேவ எஜந்தி தே. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தரியாமே நான் தான் இருக்கேன். அந்த தேவதைக்கு தேவதையா இருப்பதற்கு காரணமே நான் உள்ள அந்தரியாமையா இருக்கிறபடினாலதான் அப்படின்லாம் பகவான் சொல்லியிருக்கான். இப்ப இந்தனுக்கு ஒரு க்ஷண காலத்துல இது மொத்தமும் மறந்து போயிருக்கலாம். என்ன காரணம்னு கேட்டா, யாருக்கா தனக்கு குறைக்க வேண்டியதை யாராவது தடுத்தா வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே கோபம் வருது, இது நியாயம் தானே. இப்ப மொத்தமும் மறந்து போயிடும், எனக்கு கிடைக்க வேண்டியது அவருக்கு தடுத்து விட்டாரேன்னு. அதனால அந்த தடுத்த கோபத்தினாலே கிருஷ்ணன் என்ன பண்ண, கிருஷ்ணன் அத இந்திரன் என்ன பண்ண, கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம் மொத்தத்தையும் மறந்து விட்டு, தனக்கு இந்த பெருமையை கொடுத்ததும் கிருஷ்ணன் தானே அப்படிங்கிறதையும் மறந்து விட்டு, இந்திரன் வந்து அந்த கோபத்தினாலே அந்த ஆயர்பாடியே அழிச்சுடணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலே மழை பெய்ய வைத்தான். மழைனா விடாத மழை, கொட்டோ கொட்டும் பிரளய காலத்து மழை மாதிரி மழையாம். பிள்ளைய வளர்த்த மழை தூரல் போட்டதெல்லாம் கிடையாது, குட்டு கொட்டும் குட்டும் அந்த மாதிரி விடாம கொட்டிகிட்டே இருந்தா மொத்தமும் எங்க பார்த்தாலும் வெள்ளக்கடை தான். ஒரு அஞ்சு நாள் மழை பெஞ்சா ஊரே வெள்ளத்தில் மூழ்கிது. அப்படி இருக்க கொட்டு கொட்டும் பெரிய மழையா கொட்ட, அப்போ வந்து முதல்ல ஆயிர குளத்தில் இருக்கிறவர்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள். ஏன்னு கேட்டாங்கன்னா மழைக்காக தானே பூஜை பண்ணோம், உடனே மழை பெஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சா. ஆனா அதுக்கப்புறம் ஆபத்தா இருந்தது, ஏகப்பட்ட மழை பெய்யறதே அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட சொல்லச்சு. உடனே வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்ததும், உடனே அந்த கோபுர குளத்துல யாருக்குமே எந்த பசுபாட்டுக்குமே ஒரு டிராப் மழையை கூட மேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மழையை அப்படியே கிருஷ்ணன் எடுத்து குடையாக எடுத்து இவர்களை எல்லாம் கீழே வர சொன்னானா. தஸ்மான் மத் சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாயே ஸ்வாத்மயோகேன சோயம் மே விரத ஆஹிதா. கிருஷ்ணன் நினைச்சானா நான் காப்பாற்றுவேன் அப்படின்னா, ஏன்னா தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம், இந்த கோகுலம்ங்கிறது மச்சரணம், என்னையே சரணமாக அடைஞ்சிருக்கு. மன்நாதம் நான் தானே நாதன் அவர்களுக்கு, மத் பரிகிரகம் நான் தானே அவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்கு தானே வந்திருக்கேன், அதனால கோபாங்கே நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு, பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஆனால் இன்னொரு அழகான அர்த்தம் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கார், தஸ்மான் மத் சரணம் கோஷ்டம். இப்ப சரணம் அப்படின்னா இருப்பிடம் அர்த்தம், எனக்கு இருப்பிடமான கோஷ்டம் அப்படின்னா கிருஷ்ணன். அதாவது என்ன கேட்டேன், நான் மதுரையை விட்டு வந்தபோது எனக்கு இடம் கொடுத்தது இந்த கோகுலம் தானே. மன்னாதம் நான் அம்மாவை விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு அனாதியா தெரிஞ்சிருந்த போது எனக்கு ஒரு அம்மா அப்பாவை வந்தது இவர் தானே. அப்ப என்ன அனாதியா இருந்த என்னை சனாதனாக ஆக்கியது இந்த கோகுலம் தானே. மத் பரிகிரகம் அப்படின்னு என்னை ஏற்றுக்கொண்டதும் இந்த கோகுலம் தானே, அதனால அதை நான் காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு கிருஷ்ணன் நினைச்சானா. கோபாயே எப்படி காப்பாற்றுவோம், இப்படி இந்த மழை பெய்ய வந்து எப்படி காப்பாற்றுவானா, ஸ்வாத்ம யோகேனா, எனக்கு ஒரு யோகம்னு ஒன்று இருக்குல்ல யோகேஸ்வரன் ஆச்சே, அந்த யோகத்தை இப்ப அந்த யோகத்தை இப்ப காண்பிக்கிறேன், இப்ப இந்த ஊரை காப்பாத்துறேன். சோயம்மே விரத ஆஹிதா, இது எனக்கு விரதம் இல்லையோ, அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு என்னுடைய விரதத்தை நான் மீறலாமோ, இது செய்யலாமா வேண்டாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிக்க வேண்டிய சமயம் இல்லை இது, விரதம்ங்கிறபடினாலே கட்டாயம் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய சமயம் அப்படின்னு. இத்யுக்தைகேன ஹஸ்தேன கிருத்வா கோவர்தனாத் லயம் ததார லீலயா கிருஷ்ணஹ சத்ரா கமிவ பாலகா. ஒரு குழந்தை ஒரு குழந்தையானது மழை பெஞ்சா உடனே குடை எடுக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அந்த மலை அப்படியே தன்னுடைய கையினாலே அவன் கவிழ்த்து அப்படியே எடுத்துறான். கவிழ்த்த மலை அப்படின்னு பெரியாழ்வார் பாட்டில் வரும், கவிழ்த்து அப்படியே வச்சு தன் கையிலேயே வச்சிருந்து அந்த ஊர் மொத்தமும் அந்த மலைக்கு கீழே வர சொல்லி அவர்களை எல்லாம் காப்பாற்றினான் அப்படிங்கிறார். வண்ணமால் வரையை எடுத்து மலையை தூக்கிலாம் சொல்லல, எடுத்துங்கிற பார்வை கல் எடுத்துங்கிற ஒரு கல் எடுக்கிற மாதிரி மலை எடுத்துட்டான், அனாயாசமா எடுக்கிறான். ஏன்னா இவனுக்கு என்ன ஆயாசம் வேண்டிக்கிறது,
எப்படிப்பட்ட மலைனா வண்ணமால் வரை, பெரிய மலை. வண்ணம்னா பல விதமான ரூபங்கள்லாம் இருக்கான், சிவப்பு கருப்பு எல்லாம் இருக்கு. ஏன்னா எத்தனையோ விதமான மரங்கள், எத்தனையோ விதமான புஷ்பங்கள், எத்தனையோ விதமான தாத்துக்கள் எல்லாம் வேற மலையில இருக்கா. பல பல கலர்ல கொடிகள்லாம் இருக்கா மலையில, மண்ணு கல் எல்லாம் பல விதமா இருக்கும். அப்போ என்ன கேட்டா வண்ண வண்ண சித்திரம்னு இருக்கும், சம்ஸ்கிருதத்துல சித்திரம்னு சொல்லுவா. சித்திரம்னா ஒரு கலர் இல்ல பல கலர் கலந்துருக்குன்னு அர்த்தம், சித்திர ரூபம். அதாவது மொத்தம் ஏழு கலர் சொல்லியிருக்கா, சுக்லம் நீலம் பீதம் ரத்தம் ஹரிதம் கபிசம்னு ஏழாவது சித்திரம் பேர். எல்லா கலரும் கலந்துருக்கு இதுல. அந்த மாதிரி மலை வந்து வண்ணமான மலை அப்படின்னா சித்திரமான மலைன்னு அர்த்தம். அதனால சுவாமி தேசிகன் இந்த கோவர்தனகிரி வர்ணனம் அப்படிங்கிறத ஒரு 100 ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார் யாதவா பிரியன் காவியத்துல. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கோவர்தனகிரி ஏ பகவான் தரிசன் இந்த கதை இருக்கொல்லையோ அதை சுருக்கமாக தான் சாதிச்சிருக்கு. ஆனா அந்த கோவர்தன மலை இருக்கொல்லையோ அதை பத்தி 100 ஸ்லோகத்துக்கு மேல 108 ஸ்லோகத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கு மலையை பத்தி. அது மொத்தமுமே சித்திர பத்ததி, அதாவது அப்படின்னு பாதுகாப்பு சொன்ன மாதிரி சித்திர காவியத்துல இருக்கு. சித்திரமா பண்ணணும் பண்ணிருக்காரு, ஏன்னா மலையும் சித்திரமா இருக்கு, அதனால நாமளும் சித்திரமா பண்ணணும் அப்படின்ற. மலை சித்திரமா இருக்குன்னா மலை பல வர்ணங்கள்ல பல நிறங்கள்ல இருக்குன்னு இருக்கும். இவர் சித்திரமா பண்றாருன்னா பல விதமான சப்தங்களை எல்லாம் சேர்த்து பல வேடிக்கைகள் எல்லாம் பண்ணி ஆச்சரியமாக இவர் சித்திரமாக அதையெல்லாம் பண்றாரு. அந்த சோகங்கள் எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கும், பாதுகாப்பு சேஷத்திலையும் பார்க்கலாம் சித்திர பத்தியத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இந்த இடம் யாதவா விதயத்திலையும் சாதாரணமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏகாட்சர ஸ்லோகம், ஜக்ஷர ஸ்லோகம் இப்படிலாம் இருக்கு. ஏகாட்சர ஸ்லோகத்துல ஒரே அக்ஷரம் தான் ஸ்லோகம் மொத்தமுமே, இதான் ஸ்லோகமே. இதுக்கு என்ன அர்த்தம்னா வியாக்கியாரத்தில் அர்த்தம் எதிர்கார் அப்பய திக்ஷன் முதலானவர்கள் சுவாமி தேசிகனே அர்த்தம் சாதித்தா சொல்றது உண்டு. அது மாதிரி ஜக்ஷர ஸ்லோகம் ரெண்டு அக்ஷரம் நயா 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 அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு உதாரணம் என்னென்ன விசித்திரம் பண்ண முடியுமோ அந்தந்த விசித்திரமான ஸ்லோகங்கள் பலவிதமான ஸ்லோகங்கள் அப்படியெல்லாம் பண்ணிட்டு சித்திரமாக பண்ணது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மலையும் சித்திரமா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான். அக்ளிஷ்ட சித்திரமிதமத்திரமனாகி ஓக்தம் சித்ராயுதானி சுவசானி புனஸ்தாபி கிருத்யம் விபோர் நிகமனீயம் அனன்ய பக்தைஹி ஆராத்யதாம் ஹரிரசௌ பிருத்திவீதராத்மா. இவனை இந்த மலையை பூஜை பண்ணுங்கோன்னு கிருஷ்ணன் சொல்ற ஸ்லோகம் இது. மலையை பத்தி சித்திரமா நிறைய சொல்லிட்டு இன்னும் இதே மாதிரி விசித்திரமா இன்னும் நிறைய சொல்வேன், ஆனா போரும் அப்படின்னு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அங்கதான் இதெல்லாம் வருது மொத்தம். அதனால அப்படி சித்திர பத்தியிலே சுவாமி தேசியம் பண்ண மாதிரியாக, அது கேட்டா மாதிரியாக, அத்தனை ஸ்லோகத்துக்கும் தகும் தகும் என்று சொல்லும்படியாக விசித்திரமான ரூபத்திலே இருக்கக்கூடிய இந்த கோவர்தன மலை என்பது. வண்ண மால் வரையை எடுத்து, மால்னா பெரிய அர்த்தம், ரொம்ப பெரிய மலை, அது ஒரு ஊரே தொழில்நிலைக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய மலை. வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்ததும் அதிலிருந்து மழையிலிருந்து காப்பாற்றினான், மழை இவர்கள் மேலே துளி கூட படாமல் காப்பாற்றினான் அப்படின்னு அர்த்தம். சுகுமார கையை கொண்டு இந்த மலையை எடுத்து மலையை காத்ததும் ஒரு பசுவின் மேலேயாதல், ஒரு கோபன் மேலேயாதல், ஒரு பிந்து ஜலம் விழாதபடி தடுத்த அப்படிங்கிற. ஒரு பசு மேல கூட ஒரு டிராப் ஜலம் கூட விழலையாம். அது மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ள துணியை உளத்துறவாள்லாம் உளத்துறாளாம். மழை காலத்துல துணியை உளுத்தா துணி உளரவேலைன்னு சொல்லணும் இல்லையோ, அந்த மாதிரி கூட யாரும் சொல்லலையாம். துணி கூட நன்னா மடமாட்டான், நன்னா உலர்ந்து நன்னா உறுத்திக்கிறலாம் எல்லாரும். வெளியில மழை பெய்யறதே இவளுக்கு தெரியாதுங்கிற மாதிரியாக இருந்துட்டு இருக்கான் மொத்தம். அந்த மாதிரியாக சுகுமாரமான கையை கொண்டு மலையை எடுக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி தானே கை இருக்கணும். அதாவது பெரியாழ்வார் சொல்றார், காம்பாக எடுத்து கவிழ்த்த மலைங்கிறார். கிருஷ்ணனுடைய கைங்கிறது காம்பாக இருக்கான். ஒரு குடையில காம்பு இருக்கும், மேல குடை இருக்கும் இல்லையோ, மலை குடையா இருக்கு. கிருஷ்ணன் கை அப்படிங்கிறது காம்பாக இருக்கான். இப்ப மலையை கையால தாங்குறான். அப்ப தாங்கினான்னா கை எத்தனை ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா சுகுமாரமா இருக்கான், ரொம்ப ரொம்ப மிருதுவானது.
அப்படி வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்ததும் அப்படியா அவர்களுக்காக ஒரு கையினாலேயே அப்படியே சப்தாகம் நாச்சலத்து பதாத்து ஏழு நாள் அப்படியே மழையை பிடிச்சு நிற்கிறான். கொஞ்சம் கூட அசையவே இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. கிருஷ்ணனுக்கு கை வலிக்குமோ அப்படின்னு கூட தோன்றதான். அங்கே இருக்கிற கோபர் குலத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு உட்பட எல்லாருக்கும் இப்படி கை பிடிச்சுட்டு இருக்கானே, மலையை பிடிச்சுட்டு இருக்கானே, கை வலிக்கும், நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படி இப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணன் சிரிக்கிறான், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறது, எனக்கு இங்கே என்ன எனக்கு உபகாரம் பண்ணுவது என்பதாக கிருஷ்ணன் சிரிச்சுட்டு இருக்கான். ஆனால் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் அழகாக கிருஷ்ணன் அந்த மலையை தரித்தான். அந்த யசோதா தேவி கையில் போட்ட கோலம் கூட மாறலை. அதான் கையில் வந்து நிழல்கள் எல்லாம் மருதாணி இட்டு விட்டுருக்காளாம், ஆனால் அது கூட மாறலையாம், அந்த மருதாணி கூட உதறலையாம். அந்த மாதிரி கொஞ்சம் கூட வாட்டமே இல்லாமல் தன்னுடைய கையினாலே தாங்கினான். மண்ணை முன் படைத்துண்டு முழுந்து கடந்து இடந்து மணந்த மாயங்கள், இதுக்கெல்லாம் மேல இந்த மண்ணையே முன்காலத்திலே படைத்து. இது எதுக்காக சொல்றார் அப்படின்னா, மலையை எடுத்தான் மலையை எடுத்தான் பெருசா சொல்றங்களே, மண்ணையே எடுத்தானே. எங்க கிட்ட வராக அவதாரத்துல மண்ணை தன் மூக்குனாலே பூமியே மொத்தத்தையும் எடுத்துருக்கு. மலைங்கிறது பூமியில ஏதோ ஒரு மூளை தானே, இந்த பூமியே எடுத்தவனுக்கு மலையை எடுத்துவது அப்படிங்கிறது எந்த மூளைக்கு? இடவன் இடவாங்கி எடுத்த மலை அப்படிங்கிறார் பெரியாழ்வார். வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல், அப்படி மலையை தூக்கி வச்சு ஆகாசத்துல மேல தூக்கினானா, அங்க தேவர்கள்லாம் இருக்கா, வானத்தில் உள்ளீர் தேவர்களே உங்களுக்கு மலை இருந்தா அந்த மலையை வந்து வாங்கிக்கோங்க, முடிஞ்சா மலை இருந்து வாங்கிக்கோங்க, நான் தூக்கி கொடுத்துடணும் இல்லையோ. அதனால இதை முடிந்தால் வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரே இதை வந்து வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அவளை பார்த்து சொல்றானா. ஏன துருவாகிய, எப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்டா, ஒரு காலத்துல வராக அவதாரத்திலே பூமியே எடுத்தவன் தானே ஈசனந்த இடவன் எடவாங்கி எடுத்த மலை, வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல. வா, ஒரு கதை ஒன்று சொல்றது உண்டு. ஒருத்தன் என்ன பண்ணானா, நான் மலையை நான் தாங்குவேன் அப்படின்னானா. என்ன அந்த ஊர்ல இருக்கோம்லாம், என்னடா சொல்றனா, இந்த ஊர்ல வெளியில மலை இருக்கோம்ல, இந்த மலையை நான் தாங்குவேன் அப்படின்னா. எங்க தாங்கு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வாரம் எனக்கு சாதம் போடுவோம், சாதம் போட்டால் நான் தாங்குறேன். ஒரு வாரம் சாதம் போட்டான், அதுக்கப்புறம் மலையை கிட்ட கூட்டு போனா எல்லாரையும் வாங்கோ அப்படின்னா, இப்போ மலையை தாங்குறேன் அப்படின்னா, சரி தாங்குங்கோ அப்படின்னா, மலையை எடுத்து என் மேலே வச்சு வைங்கோ நான் தாங்குறேன் அப்படின்னா. நீ அவர்களை என்னடா விளையாடுறேன், நான் தாங்குறேன்னு தானே சொன்னேன், நீங்கள் மலையை எடுத்து என் மேலே வைங்கோ நான் தாங்கி பிடிக்கிறேன். அந்த மாதிரி கிருஷ்ணன் சொல்கிறான் தேவர்களை பார்த்து, நீங்கள்லாம் மலையை எடுக்க முடியுமானு நான் எடுத்து எடுத்து கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க பார்க்கலாம் என்கிறான். எப்படி சொல்ல முடிகிறது அப்படின்னு கேட்டானா, ஏன துருவாகிய வராக அவதாரத்திலே பூமியே எடுத்தவனுக்கு இந்த மலைங்கிறது எந்த மூலையில் சேர்ந்தது? எதுவுமே சேர்த்து இல்லையே. அதனால அந்த பூமியே எடுத்தவன் அப்படின்னு சொல்ல வந்த, பூமி எடுத்தவன்கிறது இருக்கட்டும், முதல்ல பூமியை படைத்தவனே அவன் தானே. பூமியை எடுக்க மாத்தமா செய்தான், பூமி மொத்தத்தையும் விழுந்துட்டான். பிரளய காலத்துல கிருஷ்ணன் வயத்துக்குள்ள வச்சுட்டான் மொத்தத்தையும், சிஷ்டி காலத்துல வாய் வழியா உமிழறான். ஒரு பூமியை விழுங்கி, ஒரு பூமியை உமிழ்ந்து, ஒரு பூமியை கையில பிடிச்சி, கையில இல்ல மூக்கு நுனியில அப்படி பூமியை வைத்து கொண்டு, கொம்பு நுனியில வைத்து கொண்டு, இந்த லீலைகள்லாம் பார்க்கும்போது மலை எடுத்த லீலைங்கிறது ஆச்சரியமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல பெரிய லீலை என்னங்கிட்டா, மண்ணை முன் படைத்து, இந்த பூமியை படைத்ததே என்றுவான் தானே, அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்கல்ல, என்ன ஆச்சரியம்? ஒன்னும் ஆச்சரியமே இல்லையே. சங்கல்பத்தினாலே மண்ணை படைத்தவன், ஒருத்தனால படைக்க முடியும்னா அவனால அதை தரிக்க முடியாதா? அப்படியா இருக்குமா? அதனால மண்ணை முன் படைத்து, முன் அப்படின்னா மகா பிரளய காலம், அப்புறம் அவாந்தர பிரளய காலம், ரெண்டு காலம் உண்டு. மகா பிரளய காலத்துல மொத்தமும் போயிடும், அப்போ பகவான் தான் படைத்தான். அவாந்தர பிரளய காலத்துலாம் ஆளுநிலை கிருஷ்ணனாக தன் வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டையுமே சொல்றாரு. இப்போ மண்ணை முன் படைத்து உண்டு உமிழ்ந்து அந்த பூமி மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான் ஒருத்தன் அப்படின்னா, மலையை வாய்க்குள்ள போட்டு விட்டான்னா, அப்புறம் மலையை எடுத்து வைக்கிறான்னு பெரிய ஆச்சரியம். மலையோடு இருக்கிற பூமியை முழுங்கிட்டாங்க, மொத்தத்தையும் முழுங்குறவனுக்கு கையால் வச்சிருக்காங்கிறது ஆச்சரியமா இருக்க முடியும். மண்ணை முன் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இழந்து க
கடந்துங்கிறது திருவிக்கலாம் அவதாரத்தில் பூமியே அளந்தான். இவன் திருவடி கீழே சின்னதாக பூமி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அந்த பூமியில் இருக்க மலையை பிடிச்சிருக்காங்கிறது பெரிய கதை இல்லை. இடந்து வராக அவதாரத்தில் மணந்த மாயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாயம் இருக்குது. படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்துலாம் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம் மணந்துங்கிறது. ஏன்னா அந்த பூமாதேவி அந்த பூமி ரூபத்தில் இருக்கக்கூடிய பூமாதேவி தானே, அந்த பூமாதேவியை பூராக பெருமான் விவாகம் செய்து கொண்டு பூமாதேவியோட வார்த்தை சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்லாம் புராணத்தில் இருக்கு, வராக புராணம் அருளி செய்தார் அப்படின்னு. அப்போ பூமியை படைத்தவனும் அவன் தான், மணந்து இந்த மாயம் யார் செய்வார், மண்ணை முன் படைத்துண்டு விழுந்து கடந்து இடந்து மணந்த மாயங்கள், பகவான் தான் பத்தி, இந்த பூமாதேவி தான் பத்தினி, நாம தான் குழந்தைகள். சுவாமி தேசியன் பூஸ்டிக்கெல்லாம் ரொம்ப அழகா சாதிக்கிறார். மாதா அப்படிங்கிற பூமாதேவி, தாயே நீதானே எம்பெருமான் கிட்ட எங்களை சேர்த்து வைக்கணும். தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜம் அனுதாப லவோஜிதம் மாம் வைதான சூக்கரபதேகே சரணாரவிந்தே சர்வம் சகே அனுசமர்ப்பயிதும் க்ஷமாத்தம். அம்மா நீதானே அம்ப அப்படின்லாம் சாதிக்கிற, அப்பா கிட்ட எங்களை சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிற. இந்த விவாகம் பண்ணின்றதே இதுக்காக தான், நாமெல்லாம் குழந்தைகள்ங்கிறது தெரியும், அம்மா மடியில் இருக்கிற குழந்தைகள் மாதிரி பூமியினுடைய மடியில் நாம் இருக்கோம், நமக்கெல்லாம் பிதாவாக பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் விவாகம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எந்த அளவு பூமிக்கும் அவருக்கும் நெருக்கம் இருக்கும் அப்படின்னு, தனதே உலகு என்று நின்றான் தன்னைங்கிற ஆழ்வார், பூமிங்கிறது என்னுடையவர், நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் அதை தாண்டுவேன், நான் அதை மூக்கல் எடுத்து வைப்பேன், நான் அதை முழுங்குவேன், நான் அதை வெளியிடுவேன், நான் அதை கல்யாணமும் பண்ணிப்பேன், யார் என்ன கேட்க முடியும், பூமிங்கிறது வேற யாருக்கும் இல்லையே, மொத்தமே இருந்து தானே, சிருஷ்டிச்சதே நான் தானே, நானே சிருஷ்டிச்சேன், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். இதை ஆழ்வார்கள் பல இடத்துல சொல்றதுண்டு. இதை ஆழ்வார் சொல்லும்போது பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் அப்படிங்கிறார். அந்த பாராளன் பூமிக்கு சொந்தக்காரன், ஏன்னா இத்தனையும் பண்ணான் பூமியை அப்படிங்கிறார். அதான் ஆழ்வார் சொல்ற, மண்ணை முன் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்து மணந்த மாயங்கள், எப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் இது, ஒன்று ஒன்று பெரிய ஆச்சரியம். புராண கதைகள் மொத்தத்தையும் சொல்லணும் ஒன்று ஒன்றுக்கும், இது ஒன்று ஒன்றையும் எண்ணும் போதும் இதை நினைத்து பார்க்க நினைத்து பார்க்க என்னெஞ்சு எரிவாய் மெழுகு ஒக்கும், மெழுகு போலே உருகும், அக்னியில் போட்ட மெழுகு இருக்கு இல்லையா, அது எப்படி உருகுமோ, நின்று நின்றுங்கிற நின்றுன்னு அப்படியே உருகிட்டு போயிடாது, வேணும் இருக்கும் அப்படியே உருகிட்டே நின்றுட்டே இருக்கும், மெழுகு வந்து மெழுகு உரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உருகிடும் முடிஞ்சு போயிடும், அப்புறம் கீழே தரையோட தரையாகிடும், இது அப்படி கிடையாது. என்னுடைய மனசானது ஒரு கால் முடியாதே வெள்ளமண்ட நின்று அக்னி இடத்தில் மெழுகுக்கு போலே அப்படிங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம், அப்படியே உருகின்றே இருக்கு, இன்னும் உருகின்றே இருக்கு, மொத்தமாக போயிடல. எரிவாயு மெழுகு அப்படின்னா அக்னியினுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய மெழுகு அப்படின்னு அர்த்தம். அந்த மெழுகு எப்படி உருகுமோ அந்த மாதிரி உருகு, எரிவாயு நெருப்பிலே புக்க மெழுகு போல ஒரு காலே முடியாதே நின்று உருகா நின்றது என்கிறார். அப்படியே முடிஞ்சு போயிடல, அப்படியே நின்று அப்படியே உருகி கொண்டே இருக்கிறது அப்படின்னார். உன்னவானவர் போனுக்கு ஆயிரொரு படுத்த அடிகில் உண்டதும் வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்தும் மண்ணை முன் படைத்துண்டு விழுந்து கடந்திடந்து மணந்த மாயங்கள் என்னும் போதும் என்னெஞ்சு எரிவாயை மெழுகொக்கும் நின்றே அலத்த பூர்வம் அபதத்ததானின் கோபாகிருதே பிரீதி மகேஷ கோப்தா மிருத்யூபசிக்தை புவனைரசேஷை அனன்யதத்தைரபி ஹவ்யகவ்யைஹின்னு உற்சவம் தேசின்னு சொல்கிறார். சாதாபி விஜயத்தில் அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, இந்த எம்பெருமான் தான் உலகத்தை எல்லாம் விழுங்கினவன், அதனாலே அவன் மலையை எடுத்தது பெரிய காரியம் இல்லை அப்படின்னு அருள்யோ. இந்த முதலையும் வச்சுக்கணும், எம்பெருமான் தான் உலகத்தையெல்லாம் விழுங்கினவன், அதனாலே அவன் இந்த ஆகாரத்தை மட்டும் அமுது செய்தான்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அங்கேயும் வச்சுக்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டானா, இந்த கோபர்கள்லாம் இத்தனை ஆகாரம் சமர்ப்பிக்கச்சே
கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு அவர்களும் பிரீத்தியோடு சமர்ப்பித்தாலா, அப்போ எம்பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி அதிகமாகிட்டான். அந்த பிரீத்தினாலே மொத்தத்தையும் ஏற்றுக்கொண்டான், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிரீத்தி இல்லாமல் சமர்ப்பிப்பதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வானா இல்லையாங்கிற சந்தேகம். ஆனால் பிரீத்தியோடு சமர்ப்பிப்பதை எதை சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்வான். எவ்வளோ குறவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான், எவ்வளோ நிறையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான், எவ்வளோ தோஷம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான். ஆஹா, எவ்வளோ குறவு இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான்ங்கிறதுக்கு சாட்சி என்ன கேட்டால், பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சிதின்னு கிருஷ்ணனே சொல்லி எனக்காக ஒரு சின்ன உத்தரணி தீர்த்தம் கொடுத்தா கூட பிரீத்தியோடு கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னான். எவ்வளோ நிறைவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான்ங்கிறதுக்கு சாட்சி தான் இந்த கோவர்தனமாக இருந்து மொத்தத்தையும் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது. கோபாஹிருதைஹி பிரீத்தி அசேஷ கோப்தாம், அல்ல எம்பெருமானுக்கும் பிரீத்தி வந்தது, பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் பிரீத்தி வந்தது, இவர்களுக்கும் அந்த பிரீத்தி இருக்கவே தான். யா கோவர்தனமூர்த்னி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், யா பிரீத்தி, ரொம்ப பிரீத்தியோடு அமுது செய்யணும். எவ்வளோ பிரீத்தினா, யா பிரீத்திர் விதுரார்பிதே, விதுரன் நினைக்கி ஹஸ்தினாபுரத்தில் உனக்கு கொடுத்த போது எந்த பிரீத்தியோட காட்டு, முரரிப்போ குந்தி அர்ப்பித்தே யாதிரிசி, இல்லை குந்தி கொடுக்கும்போது எத்தனை ஆசையா காட்டேன், யா கோவர்தனமூர்த்னி, கோவர்தனமாக இருந்து எத்தனை பிரீத்தியோட நீ காட்ட அப்படின்னு ஒன்றுனா சொல்றார். யா சப்ருத்துக்கே, குசேலர் கொடுத்த அவளை எத்தனை பிரீத்தியோடு காட்டேன், தன்யே யசோதார்ப்பித்தே, யசோதம்மா கொடுத்த பாலை நீ எப்படி காட்ட, தாய்ப்பாலை. அந்த மாதிரி யா சபரி கிரகே, சபரி கொடுத்த பழத்தை எத்தனை பிரீத்தியோடு காட்டும். அந்த எம்பெருமான் பிரீத்தியோடு அமுது செய்த இடங்களை சொல்லும் போது யா கோவர்தனமூர்த்னி அப்படிங்கிற அந்த அளவு தாம் பிரீத்தியும், அந்த அளவு பிரீத்தியை நான் சமர்ப்பிக்கிறேன், இந்த அன்னத்தில் நீ வச்சு நீ அமுது செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா ஒரு ஸ்லோகத்தில். அதனால அந்த மாதிரி எம்பெருமான் பிரீத்தியோடு அதை சாட்டான்னா இவர்களும் அந்த அளவு பிரீத்தியோடு அதை சமர்ப்பித்தார்கள் அப்படிங்கிறதான் முக்கியம். மற்றபடி சாட்டாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டான்னா, லோகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி தம் வயத்துக்குள்ள அப்படியே விழுங்குறவனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால இதெல்லாம் அவனுடைய மாயங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி மண்ணை முன் படைத்தந்தமென்று கடந்திடந்த மனந்த மாயங்கள் என்னும் போரும், இதப்படி நினைச்சு நினைச்சு பார்க்க வேண்டியதுதான். அதுவே இது இதோட முடியல. இதுக்கப்புறம் தேவேந்திரன் வந்து, ஏன் நீ சொன்னாலும் வந்து இந்த மாதிரி இந்த மழையை தடுத்து நிறுத்தக்கூடாது, மழை பெய்யறது இல்லையா, எம்பெருமான் நினைச்சானா மழையே நில்லுன்னா நின்றுரும். ஆனால் இந்திரன் போக்குலேயே விட்டு ஏழு நாள் ஆகி கடைசியில் இந்திரனே வெறுத்து போய் அவனே நேர வர என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல அவனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்திரன் வந்து கோவிந்த பட்டாக சேவம் பண்ணி கோவிந்த நாமத்தை சொல்ல கோவிந்தா கோவிந்தான்னு எல்லா இடத்திலும் அதுவே பிரசித்தமாக இருந்ததுன்னு முதலான கதைகள் இருக்கு. கோவிந்த பட்டாபிஷேக கதை அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கதை இருக்கு. இந்திரன் வந்து என்னென்ன பிரார்த்தித்தானா, எனக்கு இனிமேல் கெட்ட புத்தி வராமல் இருக்கணும், உனக்கு தாசனுங்கிறத நான் உணரணும், அதனை போய் நான் மறந்துட்டேனே, எதுவானாலும் மறக்கக்கூடாத விஷயம் எது அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது, என்ன ஆனாலும் மறக்கக்கூடாது, எந்த கஷ்டம் வந்தாலும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா இல்லையா. எப்படிப்பட்ட பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, நான் எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது அப்படிங்கிறான். ஆத்மதாஸ்யம் ஹரி சுவாமியம், நான் தாசன், ஹரி எனக்கு சுவாமி, இதை ஒரு நாளும் மறக்காம சுத்தி திண்டே இருக்கணுமா. அது இந்தன் வரமா கேட்டான், எனக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துரு, அது இல்லாமல் தான் நான் அவஸ்தப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறான். அந்த கதையெல்லாம் நிறையா இருக்கு. இந்த கூட சுருக்கமாக இந்த மாயத்தை சொல்லி எண்ணந்தோறும் இதை நினைக்க நினைக்க இது அற்புதமான மாயம் என்பதாக அவர் செய்தார். சுவாமி தேசிகனும் தாத்பரிய ரத்னாவளியில் சொல்லும் போது, பிராதுர்பாவாதிவர்த்தைஹி விருஷகணதமநாத் பூதனா சாத்தநாத்யைஹி மோகார்த்தம் புத்த கிருத்யைஹி கிரிதர பஜன ஸ்வீகிருத்தேஹே. போன ஸ்லோகத்திலே மோதார்த்தம் புத்த கிருத்தியி, மோகத்துக்காக புத்தனாக அவதாரம் பண்ணி செய்த செயல்கள் அதை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் கிரிதர பஜன ஸ்வீகிருதேகே, கிரி பஜனம், கோவர்தன கிரிக்கு பஜனம் பண்ணச்சு அதை மொத்தத்தையும் தான் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு போய் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை, நீங்கள் மலைக்கு போடுங்கன்னு சொன்னான், ஆனால் இவன் ஏற்றுந்தான், அதான் ஒரு வேடிக்கை. இப்போ இந்திரனுக்கு போட்டாலும் இவன் தான் ஏற்றுக்க போகிறான், கலைக்கு போட்டாலும் இவன் தான் ஏற்றுக்க போகிறான். இந்த கூட நமக்கெல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக இப்படி அந்நபூதையெல்லாம் கூடாது அப்படிங்கிறத காமிச்சு இது பண்ணணுங்கிறதுக்காக. கோவர்தனங்கிறதே பகவான் தான், ஒரு ரீதியில் பார்த்தாலும் பகவானுடைய சுரூபம் தான் கோவர்தனம் சொல்றது. தேவஸ்தானம் இவேந்தானம் நாராயணம் அவாதித்தம் கோவர்தனமவே கேனம் நாராயண நிவாகதம்னு ஒரு ஸ்லோகம் யாதவா விதேசர், இதுவும் சித்திரபதி ஸ்லோகம். சித்திரபதி ஸ்லோகம் எப்படின்னு கேட்டானா,
இதுல வந்து ரெண்டாவது எழுத்து நாலு ரெண்டு நாலு ஆறு, முதல் வரியில ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி எழுத்தெல்லாம், ரெண்டாவது வரியில இருக்க ரெண்டு நாலு ஆறு எட்டு எல்லாம் ஒண்ணுதான். அங்க முதல் வரியில ரெண்டாவது எழுத்து அதுதான் ரெண்டாவது வரையிலும் ரெண்டாவது எழுத்து, முதல் வரியில நாலாவது எழுத்து அதுதான் ரெண்டாவது வரையிலும் நாலாவது எழுத்து, ஆனா வேற வேற படம். இது பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவ சாம அப்படின்னு முதல்ல ஆரம்பம், அடுத்து கோவ தன அப்படின்னு இருக்கு, தேவ கோவ அப்படின்னு வருது பாருங்க, அந்த மாதிரி அதே எழுத்தே வரும். அப்படி பார்த்தோம்னா ஸ்லோகத்துல ஒரு எழுத்து தான் மாத்தலாம், மற்றெல்லாம் மாத்த முடியாது, ஆனா அர்த்தம் பாடணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இது அந்த கடைசியில என்ன சொல்றாருன்னு கேட்டோம்னா, நாராயணம் விவாகதம், கோவர்தனும் நாராயணனும் ஒண்ணுதான் அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்லும் போது, கிரிதர பஜன ஸ்ரீகிருத்தே, கிரிபஜனத்தை எம்பெருமான் தானே ஏற்றுக்கொண்டான் இந்த கோவர்தன ரூபியாக இருந்து கொண்டு அப்படின்னு, அந்த பஜனத்தை ஏற்றுக்கொண்டான், போஜனத்தை ஏற்றுக்கொண்டான், அவருடைய பூஜையை ஏற்றுக்கொண்டான், அவர்கள் கொடுத்த உணவை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம். சுவாமி தேசியம் கூட இதைதான் சாரமா எடுத்திருக்காரு, மலையை எடுத்தாங்கிற விஷயத்தை அப்புறம் சொல்லிக்கலாம், அதுல மொத்தத்தையும் சாட்டான் இல்லையா, இது பெரிய விஷயம் அப்படின்னு எடுக்கிறார். ஸ்தானபேதைஹி தேஜோத்வாந்தாதிபாவாத் ஜலநிதிசயனாத் பிக்ஷணாத்யே ஸ்ரீபத்யாஹ பீயூஷஸ்பர்சனாத்யேஹி சிசிலயதி ஹரிஹி ஸ்ரீய கிருத்தேத்யதோச்சே. இந்த மாதிரியான பல மாய சேஷ்டிதங்களாலே எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய மனசை எல்லாம் உருக்குகிறான் அப்படின்னு இதனுடைய சாரம். அழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.